இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரின் நாளை குறித்து ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தியவர்களாய் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற மனிதர்களாக நாளும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு தருகின்றார். திடீரென குழப்பங்களும் போர் முழக்கங்களும் இயற்கை சீற்றங்களும் எழுகின்ற போது அஞ்சி நடுங்கி கலக்கமுறுவதற்கு பதிலாக கடவுளுக்கு உகந்த வகையில் நமது வாழ்வை இது நாள் வரை அமைத்து கொண்டிருக்கிறோம். எனவே துணிவோடு ஆண்டவரை எதிர்கொள்ள ஆயத்தமான நபர்களாக விழிப்போடு இருப்பதற்கான அழைப்பு இன்றைய இறை வார்த்தை வழியாக நமக்கு தரப்படுகிறது. இன்னல்களும் இக்கட்டுகளும் துன்பங்களும் சூழுகின்ற போது தலை நிமிர்ந்து நிற்பதற்காக இறைவன் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நம்பிக்கை ஊட்டுவதை நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். இந்த வாசகங்களின் அடிப்படையில் நமது வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கிற போது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் தொடர்ந்து அவ்வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்வோம். ஒருவேளை கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க தவறி இருக்கிறோம் என்றால் நம்மை நாமே சரி செய்து கொண்டு ஆண்டவரின் நாளுக்கு ஆயத்தமாவதற்கான அழைப்பினை இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு தருகிறார். இந்த இறைவனின் அழைப்புக்கு செவி கொடுத்தவர்களாய் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வை எப்போதும் வாழ்வதற்கான ஆற்றல் வேண்டி இன்றைய நாளில் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.